மணிகண்டன் ஸ்ரீகௌரி இந்த ஜோடி நடிச்சிருக்கிற படம் வந்து லவ்வர், ராம் இயக்கியிருக்காரு. இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன சொல்ல போகிறாங்க, எதுக்காக இந்த லவ்வர் அப்படின்னு பேர் வச்சாங்க அப்படின்றது பெரிய கேள்விங்க. பட் இது வந்து காதல் பற்றி சொல்கிற படமா, இல்லைனா காதலுக்கு பின்னாடி இருக்கிற கல்யாணம் பற்றி பேசுகிற படமா, இல்லைனா காதலிக்கிறவர்களுக்காக சொல்கிற படமா, இல்லை காதலில் பிரேக் ஆனவர்களுக்காக சொல்கிற படமா, இது என்ன சொல்ல போகிறாங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்றதே புரிஞ்சுக்கிறதுக்கே கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனால் கொஞ்சம் நாகரிகமாக ரொம்ப ஹார்டாக சொல்லாமல், அது இப்போ இருக்க இந்த 2K கிட்ஸ்க்கு தேவையான தேன்தவுடன் விஷத்தை வந்து கொடுத்துருக்காங்க அப்படி தான் நம்ம சொல்லணும் அந்த படத்தை. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கல்யாணத்துக்கு முன்னாடியே லிவிங் டுகெதர் லைஃப் ஓடுது, அப்புறமா வந்து ரொம்ப சர்வசாதாரணமாக அந்த வாழ்க்கையை வந்து கட் பண்ணிட்டு போயிடுறாங்க. கல்யாணத்துக்கு பிறகு என்னென்னலாம் பண்ணலமோ அது கல்யாணத்துக்கு முன்னாடியே பண்ணுறாங்க. தனியாக வீடு எடுத்திருக்காங்க, குடும்பத்தை விட்டுட்டு தனியாக இருக்காங்க. ரொம்ப கொடூரமான விஷயங்களை சர்வசாதாரணமாக அவங்க பேசிட்டு போகிறாங்க. படத்தின் தொடக்கத்துலேருந்து முடிகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஹீரோ கதாபாத்திரம், அதாவது அந்த கதையினுடைய நாயகன் நடிச்சிருக்க மணிகண்டன் கதாபாத்திரம், குடியார கதாபாத்திரம் ஃபுல்லாக சரக்கடிச்சிட்டே தெரியுது, கஞ்சா பிடிக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து எங்கே எப்போ பார்த்தாலும் வந்து சண்டை போட்டுக்கிட்டே இருக்காரு, அப்புறம் சந்தேகப்பட்டுக்கிட்டே இருக்காரு. ஒரு ஒரு லவ் லவ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த அஃபெக்ஷனுக்காக பொசசிவ்னஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, ரொம்ப அதீத அன்பு வந்ததுன்னா நம்மால் அதாவது நாம் காதலிக்கிற பொண்ணு வேற எந்த ஆம்பளைகிட்டையும் பேசிடக்கூடாது, எந்த ஆம்பளைகிட்டையும் போயிடக்கூடாது, பேசிடக்கூடாது, பார்த்துடக்கூடாது, பழகிடக்கூடாது, ஃபோன் வந்து ஆன்லேயே இருந்தாலும் லைவ் லொக்கேஷன் காமிக்கணும், ரெண்டாவது வந்து வெயிட்டிங்கில் போயிடக்கூடாது, அப்புறம் வந்து இந்த வாட்ஸ்அப்போ இல்லைன்னா சமூக வலைதளங்களோ ஆன்லைனில் இருக்கக்கூடாது, இருந்தால் யாருக்கிட்ட பேசிக்கிட்டு இருந்த இவ்வளோ நேரம் உன்னுடைய அந்த ஹிஸ்ட்ரி சார்ட்டு கொடுன்ற மாதிரி பல விஷயங்களை கேட்டு அதில் ஒரு ஒரு டென்ஷன் ஆகி சண்டை போடுற ஒரு கதாபாத்திரம். இந்த ஸ்ரீகௌரிக்கும் மணிகண்டனுக்கும் தொட்டதுக்கெல்லாம் அதாவது படிக்கிற நேரத்தில் படிக்கிற இடத்துல அவங்களுக்குள்ள காதல் வருது. அப்புறம் ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு வேலைகளில் விஷயங்கள் பண்ண சுய தொழில் பண்ணோன்னு மணிகண்டன் ட்ரை பண்ணிகிட்ருக்காரு, அதில் அவருக்கு பெருசாக கிடைக்கல, வாய்ப்புகள் கிடைக்கல. ஆனால் ஸ்ரீகௌரி வந்து ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் வந்து ஐடிடியில் வேலை பார்க்குறாங்க, அங்கே சுற்றி இருக்கிற நண்பர்களோடு அடிக்கடி அவங்க பழகிற விஷயங்கள்லாம் இவனுக்கு பிடிக்க மாட்டேங்குது. இந்த காதல் ஒரு பக்கம் ரொம்ப பாண்டிங்கில் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி காமிச்சாலும் ஓயாமல் சண்டை நடந்துனே இருக்குது. சண்டை நடந்து மணிகண்டன் ஓயாமல் சாரி கேட்டுகிட்டே இருக்காரு. அந்த படத்தில் ஒரு போட்டி வைக்கலாம், மணிகண்டன் எத்தனை முறை சாரி கேட்டார் அப்படின்னு ஒரு போட்டி வந்து நடத்தலாம். அதே மாதிரி மணிகண்டன் வந்து எத்தனை முறை கோவப்பட்டார் அப்படின்னு ஒரு போட்டி வைக்கலாம். இது மாதிரி விஷயங்கள்லாம் வச்சிங்கன்னா அந்த படத்தை அப்போவாது வந்து பார்க்கறதுக்கு ஏதாவது வருவாங்க. ஸோ இந்த படத்தில் வந்து நீங்கள் கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி ஒன்றா இருக்கலாம்னு ஒரு விஷயத்த சொல்கிறீங்கன்னா, தமிழ் கல்ச்சர்னு ஒன்று இருக்குது, நீங்கள் என்ன வேணால் படம் எடுங்க, ஆனால் அந்த கல்ச்சரை மீறி தயசு எடுக்காதீங்க. இது மூலமாக இந்த சமூகத்துக்கு என்ன சொல்ல போகிறீங்க நீங்கள்? கேவலமான ஒரு விஷயம் வெளியில் இருந்தால் கூட சொல்லக்கூடாதுன்னு தான் நம்ம சொல்கிறது. இப்போ நீங்கள் வந்து வெளியில் இருக்கிறதும் சிலருக்கு தெரியும்னா நீங்கள் படம் மூலமாக அது எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி ஒரு காட்சியை வைக்கணும்னு நினைக்கிறீங்க. அதுவும் அந்த பெட்ரூம் காட்சிகள்லாம் அவசியமற்ற காட்சி. நீங்கள் 2K கிட்ஸ் தான் உள்ளே வரான்றதுக்காக இந்த படத்தை வந்து தியேட்டரிக்கல்காக எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா குழந்தைகளோட படம் பார்க்க வருவாங்க. அப்போ நீங்கள் வந்து என்ன சொல்லுவீங்க, இந்த காட்சிகள்லாம் பார்க்குறது அருவறுப்பாக இல்லையா உங்களுக்கு? ஸோ இந்த மாதிரி காட்சிகளை தவிர்த்து ஒரு விஷயத்த சொல்லணும்னு ட்ரை பண்ணியிருந்தா இந்த படம் நிச்சயமாக பேசுபொருளாக மாறி இருக்கும். பட் அந்த காட்சிகளோடு சேர்ந்து ஒரு கேரக்டர், அதுவும் வந்து லவ் பண்ணுற கேரக்டர், எப்போ பார்த்தாலும் சந்தேகத்தோடு இருக்கிற கேரக்டரு, நிச்சயமாக இது வந்து நிறைய ஆட்களோட கனெக்ட் ஆகும். இந்த அந்த மணிகண்டனுடைய கதாபாத்திரம் இப்போ சமகாலத்தில் இருக்க 2K கிட்ஸுக்கு வந்து இது நிச்சயமாக நரேட் பண்ணும், ஏதோ ஒரு இடத்துல அவங்கள பொருத்தி பார்ப்பாங்க. ஏன்னா பல நேரங்களில் பல பேரும் இந்த விஷயத்தை நான் சொன்ன அந்த சந்தேகப்படுறது, ஆன்லைனில் இருந்தால் திட்டுறது, நீ யார்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன்னு சொல்கிறது, உன்னுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எனக்கு காட்டுன்னு சொல்கிறது, அப்புறம் வந்து நீங்கள் சேட்டிங் பண்ண அந்த இதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் கொடுன்னு கேட்குறது, லைவ் லொக்கேஷன் கொடுன்னு கேட்குறது, ஃபோன் பண்ணால் நீ ஆஃபீஸ்லாம் இருக்கியான்னு செக் பண்ணுறது, இது வந்து எல்லா லவ்வர்ஸ்க்கு இடையிலே இருக்கிற ஒரு பெரிய பிரதானமான பிரச்சனை. இங்கே வந்து நீங்கள் சுதந்திரம் அப்படின்றது தனக்கு மட்டும்தான் இருக்கணும், தன் லவ் பண்ணுற பொண்ணும் நமக்கு அடிமையாக தான் இருக்கணும்னு நினைக்கிறது அயோக்கியத்தனத்துடைய உச்சம். ஸோ அப்படி ஒரு விஷயம்தான் இதுக்குள்ளே ஓடுது. கிளைமேக்ஸ் வரைக்கும் இந்த சண்டை போகுது அதை நிற்கவே இல்லைங்க, ஓடிக்கிட்டே இருக்குது. கிளைமேக்ஸ்க்கு முன்னாடி ப்ரீ கிளைமேக்ஸில் ஒரு கட்டத்துக்கு மேலே இவங்க வந்து பிரேக்கப் ஆகிடுது, வேண்டாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிடுறாங்க. பிரேக்கப் ஆனது மீண்டும் இவங்க வந்து சேர்ந்தாங்களா, இல்லை பிரேக்கப் ஆனது ஆனதாகவே போச்சா அப்படின்றது தான் கடைசியில் கிளைமேக்ஸில் சொல்கிறாங்க. இந்த மணிகண்டன் கதாபாத்திரம் நல்ல கதைகளை தேடி இருந்து இது வரைக்கும் நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தார். பட் இந்த கதை சமூகத்துக்கு தேவையான கதைன்னு அவங்க நினைச்சு எடுத்திருக்காங்க. இப்போ நம்ம பார்வையில் இந்த மாதிரியான கொடூரமான கதைகள், அருவறுப்பான கேவலமான கதைகளை எடுக்காதீங்கன்னு சொல்ல வரோம். இது சமூகத்துக்கு சொல்லப்படக்கூடாத ஒரு கதை. எப்படின்னா கஞ்சா பிடிக்கிறது,
இப்போ ஆல்வேஸ் கஞ்சாலே இருக்கிறது, வேலைக்கு போகாத வெட்டியாக சுற்றி திரியுறது, எப்போ பார்த்தாலும் சிகரெட் ஊதிக்கிட்டே இருக்கிறது, அதை கல்யாணத்துக்கு முன்னாடியே காதலிக்கிற பொண்ணை வீட்டுக்கு கூப்பிட்டு போய் எல்லா வேலையும் பண்ணுறது, பொண்டாட்டின்னு சொல்லி நம்ம கொஞ்சிறது, அப்புறம் பொண்டாட்டிக்கிட்டே பொண்டாட்டின்னு சொல்லிட்டு எகிரி எகிரி வந்து சண்டை போடுறது, பொது வழியில் அநாகரிகமாக நடந்துக்கிறது, தற்கொலை பண்ணிக்கிறேன்னு மிரட்டுறது, இப்படி பல விஷயங்களை சமூகத்துக்கு சொல்வதனால இந்த சமூகத்துக்கு இதெல்லாம் தேவையா அப்படின்னு கேள்வி வரும். அதனால தான் இந்த படம் ஏற்கப்படக்கூடாத கேவலமான படம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் இப்படிப்பட்ட படங்களை எடுத்து இது ஓடிடிக்கு தேவையான படம் மாதிரி வந்து எடுத்திருக்காங்க. இது எவ்வளோ தூரம் மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகும், மக்கள்கிட்ட எப்படி இதை ஏற்றுப்பாங்கன்னு தெரியல. லவ்வர் இந்த படத்திற்கு நிறைய கேரக்டர்ஸ் உள்ளே இருக்கிறாங்க. சில நேரங்களில் வந்து நம்ம அந்த கதாபாத்திரங்கள்லாம் எதுக்கிட அந்த கதாபாத்திரம் இருக்குன்னு தோணுது. ஆனால் சில நேரங்களில் இந்த கதாபாத்திரத்தினால தான் இதை பேலன்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு தோணுது. இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஷான் ரோலினுடைய இந்த மியூசிக்கு அது அங்கங்கே கொஞ்சம் இந்த படத்தினுடைய பல்வேறு விஷயங்களை சமாளிக்குது. நல்லா பிக்சரைசேஷன் நல்லா இருக்குது. ஏன்னா அந்த கேமரா ஒர்க் வந்து அவங்க நிறைய அவுட்டிங் போயிருக்காங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் நல்லாவே எடுத்திருக்காங்க. லவ்வர் எதிர்பார்த்த அளவுக்கு பெருசாக நமக்கு இல்லை, 2K கிட்ஸ்க்கு எப்படி இருக்குன்னு தெரியல. இந்த படத்திற்கு கோடங்கி சார்பில் கொடுக்கப்படுகிற மதிப்பீடு 5க்கு 2.5. மீண்டும் ஒரு நல்ல விஷயத்தோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.